வணக்க மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் பி குரூப் 2A வந்து பார்ட் பி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஓகேவா? ஸோ இது வந்து SSLC ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்குறாங்க. 40 க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது இதில் கேட்பாங்க. அப்போ நம்ம இதில் 40 by 40 வாங்குற அளவுக்கு சம்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு போகணும், ஓகேவா? ஸோ அப்படி பார்த்துட்டு போனால் தான் வந்து அங்கே போய் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம சம்ஸ் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அங்கே போய் நம்ம மைண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஓகேவா? ஸோ இல்லைன்னா நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், ஓகேவா? ஸோ இது வந்து இந்த பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இது இருக்குது. ஸோ இப்போ தான் TNPSC-ல நம்மளுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம கற்றுப்போம். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம், ரொம்பவே சிம்பிள் லாஜிக்ஸாக தான் இருக்கும். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அனலாஜி, ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இதில் வந்து ஒரு 6 டைப்ஸ் அப்படிங்கிறது பேசிக் டைப் அப்படிங்கிறது இருக்குது. அது போக இன்னும் நிறைய மாடல்ஸில் எப்படி வேணால் க்வெஸ்சன் கேட்கலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, ஓகேவா? ஸோ அவங்க எப்படி கேட்கணும்னு தோணுதோ அப்படி கேட்பாங்க. பட் நம்ம அதுக்கு எப்படி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு மாடல்லேருந்து தான் வரும். ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு மாடல். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மாடல், கப்புக்கு லிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ பேடுக்கு என்ன அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இது நம்ம நிறைய ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும், நிறைய இடத்துல பார்த்துருப்போம். TNPSC-லே சில டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு க்வெஸ்சன், ரெண்டு க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ கப் வந்து லிப்போட ரிலேட் ஆகுது. அப்போ பேடோட ரிலேட் ஆகுறது எது அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இப்போ இந்த மாதிரி கொடுத்தா அந்த ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது, தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது இரண்டுக்கும் இடையில் இருக்கிற ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இது, ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பாருங்கள், புஷ், கிராஸ், ஃபாரஸ்ட் அண்ட் பீக், ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் இதில் மார்க் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இந்த PDF வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ கப்பு வந்து லிப்போட ரிலேட் ஆகுது. அப்போ பேடோட எது ரிலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக், ஓகேவா? ஸோ எப்படி நம்ம கப்பை வந்து லிப்பில் வச்சு குடிக்கிறோமோ அதே மாதிரி பேட் வந்து இந்த புல்லெல்லாம் கொத்தி சாப்பிட்றதுக்கு வந்து அதோட பீக் அப்படின்னா அதோட அழகை வந்து யூஸ் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் இது வந்து என்னன்னா இங்கிலீஷ்லேயே ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஓகேவா? சின்ன சின்ன வேர்ட்ஸ், நம்ம ரொம்பவே ஃபெமிலியரான வேர்ட்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ரொம்ப புது வேர்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அதனால ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஏன்னா நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது TNPSC வந்து ரொம்பவே சூப்பராக டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் பெட்டர் நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்தது பாருங்கள் அப்படின்னா ஃப்ளோ அப்படிங்கிறது ரிவரோட ரிலேட் ஆகுது. அப்போ ஸ்டாக்னன்ட் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃப்ளோ அப்படின்னா பாஞ்சிட்ருக்கிறது. ஸோ பாஞ்சிட்ருக்கிறது எது? ரிவர். ஸ்டாக்னன்ட் அப்படின்னா அப்படியே தேங்கி நிற்கிறது, ஓகேவா? அப்போ இதில் ரெயின் தேங்கி நிற்குமா, இல்லை ஸ்ட்ரீம் தேங்கி நிற்குமா, பூல் தெரியும் இல்லையா, குளம் அது தேங்கி நிற்குமா, இல்லை கேனல் தேங்கி கால்வாய் தேங்கி நிற்குமா அப்படின்னா பூல் தான் இதுக்கான ஆன்சர், ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட்டு அதோட என்ன இதில் இந்த லெஃப்டில் இருக்கிறத என்ன ஒரு மேட்சிங்ஸில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ரைட்டில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது பா அப்படிங்கிறது கேட்டு, ஹூஃப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கேட்டோட அந்த கால், அது வந்து அது கால் வைக்கிற இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஹூஃபுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லேம்பா, எலிஃபண்டா, லயனா, ஹார்ஸா அப்படின்னா ஹார்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஹூஃபுக்கு ஆன்சர் என்ன? ஹார்ஸ். அடுத்தது ஆர்னித்தாலஜிஸ்ட். ஸோ ஆர்னித்தாலஜிஸ்ட் வந்து பேடு, ஓகேவா? பறவைகளை பற்றிய படிப்பு படிப்பவர்களை ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னு நம்ம தமிழ்லையே படிச்சிருப்போம், ஓகே? அப்போ ஆர்கியாலஜிஸ்ட் வந்து எதை படிப்பாங்க அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். ஸோ இது சிம்பிள், பார்த்ததுமே ஆன்சர் பண்ணலாம். ஆர்கியாலஜி, ஆர்கியாலஜி ரிலேட்டடாக படிக்கிறவங்களை தான் ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகே? அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் இந்தியா. ஸோ பியர், இதுக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாகவே TNPSC எடுத்துட்டீங்கன்னா என்ன கேட்குறாங்க, ஸ்டேட் அனிமல் இல்லை ஸ்டேட் பேர்டு. இந்த தடவை வந்து எல்லாத்தையும் தாண்டி நேஷ்னல் லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்தியா, அமெரிக்கா, சைனா, ஜப்பான் இவங்களோட நேஷ்னல் அனிமல் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம நேஷ்னல் சிம்பிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம GK படிக்கும்போது, ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கும்போது ஆல்ரெடி படித்து வச்சுருப்போம்.
ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறப்பவே படித்து வச்சுருப்போம். ஸோ அதை வச்சு மேபி இதே க்வெஸ்சன் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா, நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு யூபிஎஸ்சி லெவலில் கேட்ட க்வெஸ்சன்ஸ் தான், யூபிஎஸ்சி ஆர் இன்டர்வியூஸில் கேட்குற க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது இப்போ இது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ பார்க்கலாம். இப்போ பீகாக் வந்து இந்தியா, அப்போ பியர் வந்து எந்த கண்ட்ரியோட நேஷ்னல் அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட நேஷ்னல் அனிமல் தான் பியர். ஓகேவா, இதுதான் இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அதுனா அது வந்து டைப் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டைப் டூ. ஸோ டைப் டூ எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள், இந்த ஆல்ஃபபெட்டிக்ஸ் வச்சு கேட்பாங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப ஈஸியான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஆல்ஃபபெட்ஸ் வச்சு போடுறதெல்லாம். ஸோ பாருங்கள், பிஇஜிகே அப்படிங்கிறதுக்கு ஏடிஎஃப்ஜே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ அப்போது இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா இந்த பிஎஸ்விஒய்க்கு என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா இங்கே வந்து பி இருக்கா, ஸோ மைனஸ் ஒன் பண்ணியிருக்காங்க, அப்போ ஏ. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ் அப்படிங்கிறத தனியாக எழுதி வச்சுருங்க. ஸோ அப்போ தனியாக எழுதி வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆல்ஃபபெட்டிக்ஸ் ரிலேட்டடாக க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஓகே ஃபைன். அப்போ பிலேருந்து மைனஸ் ஒன் பண்ணால் ஏ, அதே மாதிரி இல ஏபிசிடிஇ. ஓகேவா, ஸோ இது இலேருந்து மைனஸ் ஒன் பண்ணால் டி. ஸோ ஏபிசிடிஇஎஃப்ஜி, அதே மாதிரி ஜிலேருந்து பண்ணிங்கன்னா எஃப், கேலேருந்து பண்ணால் ஜே. அதே மாதிரி பிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓ வரும். எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஸுக்கு முன்னாடி ஆறு, விக்கு முன்னாடி யூ, ஒய்க்கு முன்னாடி எக்ஸ். அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஜஸ்ட் புரியாத மாதிரி இருக்கலாம். அண்ட் நான் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, பிடிஎஃப் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இல்லைனா கண்டிப்பாக இது வந்து வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா யூஸே கிடையாது, நீங்கள் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணியே தான் ஆகணும். ஒரு நோட்டு போட்டு கண்டிப்பாக ரீசனிங்க்கு ஒரு நோட்டு தனியாக போட்டுருங்க. ஸோ உங்களால் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் மேக்ஸிமம் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா, வேறு வழியே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏ இசட் பி ஒய் சி எக்ஸ் டி டபிள்யூ கூட மேட்ச் ஆகுது. அப்போ இவிஎஃப்யூ எது கூட மேட்ச் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிசி. ஓகேவா, பிளஸ் டூ அப்படிங்கிறது வரும். இசட் எக்ஸ் ஒய் இசட், ஸோ மைனஸ் டூ அப்படிங்கிறது வரும். ஸோ அதே மாதிரி பிளஸ் டூ அண்ட் மைனஸ் டூ. ஓகேவா, அப்போ இங்கே பிளஸ் டூ போட்டிங்க அப்படின்னா ஜி வரும். மைனஸ் டூ, வீலேருந்து மைனஸ் டூ பண்ணிங்கன்னா டி வரும். எஃப்லேருந்து பிளஸ் டூ பண்ணால் ஹெச் வரும். யூலேருந்து மைனஸ் டூ பண்ணால் எஸ் வரும். ஓகேவா, ஜிடிஹெச்எஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நான் என்ன கான்செப்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே ஜஸ்ட்டு நீங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் இதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் ஆன்சர் வரலன்னா சொல்லுங்கள், நான் கமெண்டில் அகெயின் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஏசிஇஜி ஐகேஎம்ஓ அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணியிருக்காங்க. கியூஎஸ்யூடபிள்யூ, ஸோ இது வந்து எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏலேருந்து ப்ளஸ் எயிட் போட்டிங்கன்னா ஐ வரும். சிலேருந்து எயிட் கூட்டினீங்க அப்படின்னா கே. ஸோ பாருங்கள், சி டிஇஎஃப் டிஇஎஃப் ஜிஹெச்ஐ ஜே கே. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி எயிட் ஆட் பண்ணணும். ஸோ இலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது லெட்டராக எம் இருக்கும். ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா ஓ வந்து எட்டாவது லெட்டராக இருக்கும். அப்போது இதுக்கு வந்து கியூக்கு எட்டாவது லெட்டராக என்ன இருக்குது? ஒய்இ. எஸ்ஸுக்கு வந்து ஏ இருக்கும். அதாவது எஸ் பிக்யூஆர்எஸ் TUTUVWXYZ அகெயின் ஏ போயிடணும். ஓகேவா, அதுதான் ப்ளஸ் எயிட் அப்படிங்கிறது. யூவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சி வரும், டபிள்யூவை பொறுத்த வரைக்கும் இ வரும். ஓகேவா, ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது BCFGHILM. ஓகேவா, ஸோ இதோட ரிலேட் ஆகிறது இது. அப்போ இதோட ரிலேட் ஆகிறது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் சிக்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ என்ஓஆர்கியூ இதுக்கு வந்து ப்ளஸ் சிக்ஸ் போட்டிங்கன்னா இந்த சம் வரும். ஓகேவா, ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபிஃப்த்து சம் பாருங்கள், இசட்ஆர்ஒய்கியூக்கு கேசிஜேபி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது மட்டும் ஒரு இந்த சம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி இருக்கும். என்னென்னா ரொம்பலாம் பெருசாலாம் இல்லை. என்னென்னா இசட்டுக்கு கூட ப்ளஸ் சாரி இது ஓகே ஒன் மினிட் ஓகே ஃபைன்
இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம இப்படி ஃபைன் பண்ணோம் இல்லையா இவ்வளோ நேரம். ஸோ இது வந்து என்ன கான்செப்டில் கொடுத்துருக்கோம். ஃபிஃப்த்து சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இந்த கே மட்டும் வந்து உங்களுக்கு வந்து இடிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மூணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று எடுத்து போட்டோன்னா தப்பாயிரும். ஸோ இதோட ப்ராப்பர் இது என்னன்னு சொல்லி சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது டெக்னிக் இதில் உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இசட்லேருந்து ஆர் அப்படிங்கிறது -8. ஓகேவா? ஸோ இசட்லேருந்து ரிவர்ஸில் -8 போனீங்கன்னா ஆர் வரும். அதுவே ஆர்லேருந்து +7 போனீங்க அப்படின்னா ஒய் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒய்யிலேருந்து அகெயின் -8 போனீங்கன்னா க்யூ கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா -8 +7 -8 அப்படின்னு இருக்குது. இதுவே KCJB அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா கேல இருந்து -8 கொடுத்தீங்க அப்படின்னா சி வரும். ஓகேவா? அதே போல் சியில் இருந்து +7 கொடுத்தீங்கன்னா ஜே வரும். ஓகே? ஸோ அதே போல் ஜேயில் இருந்து பி பார்த்தீங்க அப்படின்னா -8 கொடுத்தீங்க அப்படின்னா பி வரும். ஓகேவா? ஸோ இதான் இதோட கான்செப்ட். அப்போ PWOVக்கு பார்த்தீங்கன்னா பியில் இருந்து W எத்தனையாவது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படியே மாறி வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியில் இருந்து +7 போட்டிங்க அப்படின்னா W வரும், -8 போட்டிங்கன்னா O வரும், விக்கு பார்த்தீங்கன்னா +7. ஓகேவா? ஸோ இது ஒரு கான்செப்டில் இருக்குது, இது ஒரு கான்செப்டில் இருக்குது. ஸோ இதே கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்காது. ஓகேவா? அப்போது இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா +7 -8 +7. ஓகேவா? ஸோ இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், புரியலன்னா சொல்லுங்கள். அடுத்தது தேர்டு. ஸோ தேர்டை பொறுத்த வரைக்கும் இதான் Type 3 அப்படிங்கிறது இந்த மாடல் தான். ஸோ 14 அப்படிங்கிறது 9 ரிலேட் ஆகுது, அப்புறம் 26 எதோட ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? இதான் க்வெஸ்சனு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 14 எடுத்துட்டிங்கன்னா இந்த 9 இருக்கு இல்லையா, 9 கூட 2 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 18 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதுலேருந்து 4 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 14 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ சேம் கான்செப்டை 26க்கு யூஸ் பண்ணுங்கள். அப்போது ஆப்ஷனில் நம்ம ரெண்டால் எதை மல்டிப்ளை பண்ணி -4 பண்ணால் 26 வரும்னு பார்த்தா ஆன்சர் முடிஞ்சு, ஆப்ஷன்லேருந்தே போய்க்கலாம். அப்போது இப்போ 2 × 15 என்ன வரும், 30. ஸோ 30லேருந்து -4 பண்ணிங்கன்னா 26 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், MO அப்படிங்கிறது 13-11 மேட்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ HA அப்படிங்கிறது எது கூட வரும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இதை வந்து நம்ம ஆல்ஃபபெட்ஸ் டோட்டலாக எத்தனை இருக்குது, 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. அதில் எம் அப்படிங்கிறதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13. ஸோ வேல்யூ அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ABCDE அப்படி எழுதுகிறோம் இல்லையா. ஸோ அப்படி எழுதும்போது எம் வந்து இப்போ ஏபிக்கு இப்படி 1, 2, 3 நம்பர் கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது எம்முக்கு வந்து 13 வரும். அப்போ அந்த டோட்டல் ஆல்பபெட்ஸ்ல இருந்து இந்த எம்மோட நம்பரை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 13 அப்படிங்கிறது கிடைக்கும். அதான் இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஓக்கு வந்து 15. ஓகேவா? அப்போ 26 இருந்து 15 மைனஸ் பண்ணீங்கன்னா 11 கிடைக்கும். அதே மாதிரி தான் ஹெச்சும் ஜேக்கும் பார்க்கணும். இப்போ ஹெச் அப்படிங்கிறது 8வது நம்பர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஏக்கே பார்த்தோன்னா ஹெச்சுக்கு வந்து இப்போ, ஸோ நம்ம என்ன சொன்னோம், டோட்டல் ஆல்ஃபபெட் 26. ஸோ ஹெச்சோட நம்பர் வந்து 8. அப்போ 26 8 போனால் 18 அப்படிங்கிறது. ஜேயை பொறுத்த வரைக்கும் ஸோ 26 ஜேயோட நம்பர் வந்து 10. அப்போ 26 10 போச்சுன்னா 16. ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள், 123 அப்படிங்கிறது 13² அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ 235 என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் எழுதிட்டு நடுவில் இருக்கிற நம்பரை இங்கே மேலே போட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இதை எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், ஸோ நடுவில் இருக்கிறது தான் போட்டால் 25³ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா 8 வந்து 28. ஸோ 27 என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 8, செகண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2, 8, 28 அப்படிங்கிறது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, 2 + 8 அப்படின்னா 10. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பர் செகண்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 2. அப்போ நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2, 7 இருக்குது. ஸோ ரெண்டையும் 7 கூட்டினீங்கன்னா 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 9லேருந்து இதுக்கு கூட இன்னொரு நம்பர் இருக்கும். ஸோ ரெண்டு நம்பருக்கும் இடையில உள்ள
வித்தியாசம் வந்து நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கணும். ஓகேவா? ஸோ ரெண்டுன்னு கிடைக்கிறது தான் ஆன்சர். அப்போ இதில் எந்த ரெண்டு நம்பரை கூட்டினா நமக்கு, இப்போ 9 கூட 2 கூட்டினா 11. ஸோ 11 எதை கூட்டினா கிடைக்கும்னு பார்க்கணும். அப்போ 65 கூட்டினீங்க அப்படின்னா 11. ஸோ 6 + 5 = 11 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 11 9 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது கேட்குறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது 3 க்கு 12 இருக்குது, அப்போ 5 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ ப்ளஸ் 2 + 1 என்ன 3. அப்போ +3 = 12. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, சாரி அப்படி இல்லை, ஒரு நிமிஷம். ஓகே, இது எப்படின்னு பார்த்தீங்க, 3 ஸ்கொயர். ஓகேவா? 3 ஸ்கொயர் பண்ணி +3 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 5 ஸ்கொயர் பண்ணி +5 போட்டிங்க அப்படின்னா 30 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது பார்ட் 4. ஸோ பார்ட் 4 எடுத்துட்டீங்க அப்படின்னா க்ளவ் ஹேண்டு. ஓகேவா? க்ளவுஸ் வந்து ஹேண்டில் போடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இருக்கிற எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது நெக்குக்கு காலர். ஓகேவா? ஸோ டை வந்து ஷர்ட்டுக்கு போடுறது, சாக்ஸ் அப்படிங்கிறது ஃபீட்டுக்கு போடுறது, கோட்டில் பேக்கெட் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நம்ம இது வந்து ஒரு நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பார்ட் இல்லையா? அப்போது ஃபீட் அப்படிங்கிறது தான் இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மேட்சிங்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் எக்ஸாக்டாக எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது லாயர் வந்து கோர்ட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போது கெமிஸ்ட் வந்து லெபார்ட்ரி, லேபர் ஃபேக்ட்ரி, அத்லட், ஒலிம்பிக்ஸ், பிஸ்னஸ் மேன், ஆஃபீஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச் எதுனா கெமிஸ்ட் வந்து லெபார்ட்ரியில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அடுத்தது லெட்டர் வேர்டு. அப்போ பேஜ் புக்கு, ப்ராடக்ட் ஃபேக்ட்ரி, கிளப் பீப்புள், ஹோம்ஒர்க், ஸ்கூல். ஸோ இதில் எக்ஸாக்ட் மேட்ச் எது, பேஜ் அப்படிங்கிறது ஸ்கூலோட மேட்ச் ஆகுது. அடுத்தது லைவ்லி டல். ஸோ இது வந்து ஆப்போசிட் வேர்டு. ஓகேவா? ஸோ அப்போது இதில் எது, இந்த 4 ஆப்ஷனில் எது ஆப்போசிட்டாக இருக்குதோ அதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ லைவ்லி அப்படிங்கிறது உயிரோடு இருக்கிறது, ஸோ அந்த ஒரு ஹாப்பியாக இருக்கிறது. ஓகே, ஸோ டல் அப்படின்னா சோகமாக இருக்கிறது. அப்போ எம்ப்ளாய் ஜாப்லெஸ். ஓகே, வேலையில் இருக்கிறது, வேலை இல்லாதது. ஃப்ளவர் பட்டு, பூ முட்டு. ஸோ ஹாப்பி, கே, ஃபேக்ட்ரி, லேபர். ஸோ இதில் எக்ஸாக்ட் மேட்ச் எது தான் அப்படின்னா எம்ப்ளாய்ட் அண்ட் ஜாப்லெஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். நீங்கள் க்வெஸ்சனை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டைமில் கரெக்டாக எது தோணுதோ அதை போட்டால் மட்டும்தான், ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அதுதான். அடுத்தது சைலன்ஸ் நாய்ஸ். ஸோ சைலன்ஸ் அப்படின்னா அமைதி, நாய்ஸ் அப்படின்னா சவுண்டு. ஸோ இதுக்கு மேட்ச் ஆகுறது பேல்னஸ் ஹேர். ஸோ ஹேரு அண்டு வழுக்கை தலை அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது 5th மாடல் பாருங்கள், இதுதான் ஆப்பிள், கிரேப், ஆரஞ்ச். ஓகேவா? ஸோ இது மூணும் என்ன கேட்டகரி அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். லக்னோ, பாட்னா, போபால், ஜெய்ப்பூர். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இதுக்கு இடையில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லக்னோ, பாட்னா, போபால், ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது வந்து கேபிட்டல்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டேட்டோட கேபிட்டல். அப்போ இதில் இருக்கிற 4 எது ஸ்டேட்டோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிம்லா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாக், ஷர்ட், ஃபாஸ்டன். ஓகேவா? ஸோ இது வந்து லாக் அப்படின்னா அதோட பொருள் வந்து ஷர்ட் அப்படிங்கிறது. அப்போ ஃபாஸ்டன் அப்படிங்கிறதோட பொருள் வந்து பிளாக் அப்படிங்கிறது. அடுத்தது வீட், பார்லி, ரைஸ். ஓகேவா? ஸோ இது மூணுமே வந்து மில்லட்ஸ், அந்த செரல்ஸ் வகை சேர்ந்தது. ஓகேவா? சிறுதானியம். ஸோ இது கூட சேர்ந்தது எதுனா கிராம் அப்படிங்கிறது. அடுத்தது பேத்தாலஜி, கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆப்தமாலஜி. ஸோ இது எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் இது 4 எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேமட்டாலஜிஸ்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது பார்ட் 6. ஸோ 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரிலேஷன்ஷிப் இது வச்சு தான் கேட்பாங்க. இண்டோலன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க்கு கூட ரிலேட் ஆகுது. அப்போது டாசிட்ரன் அப்படிங்கிறது எது கூட ரிலேட் ஆகும்னு பார்த்தா ஸ்பீக் அப்படிங்கிறது கூட. ஓகேவா? அதாவது இண்டோலன்ஸ் அப்படிங்கிறதோட ஆப்போசிட்டு தான் ஒர்க்கு. அப்போ டாசிட்ரனோட ஆப்போசிட் என்னென்னா ஸ்பீக். ஓகேவா? ஸோ கொஞ்சம் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது ஆப்தால்மியா. ஸோ ஆப்தால்மியா அப்படிங்கிறது ஐ கூட ரிலேட் ஆகும். சேம் வே ரிக்கெட்ஸ் அப்படிங்கிறது எது கூட அப்படின்னா போன் கூட. ஓகேவா? ஸோ இது நம்ம சயின்ஸ்லலாம் படிச்சிருப்போம். அடுத்தது நன் ரிலேட்டட் வித் கான்வென்ட். சேம் வே ஹென் ரிலேட்டட் வித், அதாவது இது நன் அப்படிங்கிறவங்க எந்த இடத்துல வசிப்பாங்க அப்படின்னா கான்வென்டில். அப்போ ஹென்னோட வசிப்பிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ரீடிங் இஸ் ரிலேட்டட் டு நாலேஜ். ரீடிங் வந்து நாலேஜ் கூட ரிலேட் ஆனால் ஒர்க் அப்படிங்கிறது எது கூட ரிலேட் ஆகும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கூட. ஓகேவா? ரீட் பண்ணோம் அப்படின்னா நாலேஜ் கிடைக்கும், ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மணின்னு போட்டிங்கன்னா தப்பாயிரும்.
அடுத்தது ட்ரெஸ் ரிலேட்டட் டு பாடி, அப்போ பேங்கிள்ஸ் ரிலேட்டட் டு ரிஸ்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு ரெண்டு ஹோம்ஒர்க் சம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு சம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி தான். ஸோ இதில் வந்து ஒரு ஒரு சம் ரிலேஷன்ஷிப்பில் இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 12:27:9 அப்படிங்கிறது வந்து ஒரு சர்டைன் கண்டிஷனில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேம் கண்டிஷனில் இந்த ஆப்ஷனில் இருக்கிற எது அரேஞ்ச் ஆகிருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், முடியலன்னா சொல்லுங்கள், நான் கமெண்டில் உங்களுக்கு ஆன்சர் வந்து சொல்கிறேன். அதே போல் எர்த்து பிளானட்டு, அப்போ மூன் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோ இந்த சீரீஸ் கன்டினியூ பண்ணலாமா, ஸோ 2A வந்து நம்ம சம்ஸ் போடலாம். ஓகே, ஸோ போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.